Hi, hello friends. Welcome back to our channel, Tailor Stitch Media. In this channel, we have a sister comment on shoulder vandu irangirudhu blouse la adukana result solunga appdi solli ketirundinga adukana tips da indha video la namma paakaporam video ku la poradhukku munadi namma channel la subscribe pannala appdina marakama subscribe panni vechukonga appdiye pakkathula irukka bell icon ah click pannikonga namma channel la nareye support pannirukinga kittadatta 10 days ku la 5000 subscriber vandirukinga indha 5000 subscriber abingiradhu avlo periya vishayam na channel start panna pudhusla enakku 1000 subscriber varadhukku 1 year ஆச்சு ஆனா இந்த ஒரு 10 days வந்து நம்ம சேனலோட growth வந்து ரொம்ப அதிகமா இருக்கு கண்டிப்பா நீங்க எந்த அளவுக்கு எனக்கு support பண்றீங்களோ அந்த அளவுக்கு நானும் உங்களுக்கு என்னால முடிஞ்ச effect போட்டு daily வந்து ஒரு video கொடுத்துட்டு இருக்கேன் ஓகேங்களா உங்களோட comment கேத்த மாதிரி நான் ஒரு video கொடுத்துட்டு இருக்கேன் பாருங்க இதுல daily காலையில பாத்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு வந்து video நம்ம video release ஆயிரும் இன்னைக்கு இந்த video பாத்தீங்கன்னா இன்னைக்கு evening தான் இந்த வீடியோ மட்டும் நான் பர்టిక్యులரா போஸ்ட் பண்றேன் அப்படினா நீ கொஞ்சம் வர்க் பயங்கர பிஸி ஷெட்யூல் அப்படிங்கறதால மார்னிங் என்னால போஸ்ட் பண்ண முடியவே இல்ல அதனால கண்டிப்பா இன்னைக்கு வீடியோ கொடுத்தே ஆகணும் அப்படிங்கறதால நான் ஈவினிங் வந்து இத உங்களுக்கு வாக போஸ்ட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா நிறைய டவுட் என்ன அப்படினா உங்களுக்கு இந்த கழுத்து அகலம் வந்து ஷோல்டர் வந்து இறங்குது என்ன அப்படினு கேட்டீங்க ஒண்ணுமே இல்லங்க ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் மைண்ட்ல ஏத்திக்கோங்க வாங்க என்ன அப்படினு நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் Okay, first விஷயம் என்ன அப்படினா உடம்பு உங்களுக்கு லூஸ் ஆ இருக்குது அப்படினா கண்டிப்பா இந்த ஷோல்டர் இறங்கதா செய்யும் ஓகேங்களா பாடி வந்து நல்லா ஃபிட்டா இருக்கணும் அது ஸ்லீவா இருந்தாலும் சரி உடம்பா இருந்தாலும் சரி உங்களுக்கு லூஸா கொஞ்சம் லூஸா இருந்தாலும் இந்த ஷோல்டர் வந்து நிக்காது விரிய தான் செய்யும் ஓகேங்களா அது ஒரு மாதிரி கலகல நிக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படினா இந்த ஷோல்டர் வந்து பிடிச்சு கொடுத்துருவாங்க பிகினர் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஷோல்டர் இறங்குது அப்படினு சொன்னாங்கன்னா இந்த இடத்துல வந்து பிடிச்சு கொடுப்பாங்க அது வந்து காமனா எல்லாரோட மைண்ட்லயும் செட் ஆன ஒரு விஷயம் ஓகேங்களா நீங்க அதுக்கு முன்னாடி மைண்ட்ல ஏத்த கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படினா ப்лауஸ் லூஸா போடுறாங்க அப்படினால என்ன ஆகும்னா இந்த ஷோல்டர் வந்து கண்டிப்பா வந்து இறங்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ஷோல்டர் பிடிச்சு கொடுப்பீங்க ஓகே கரெக்ட் தான் ஒருவேளை இந்த மாதிரி ஸ்டோன் நம்ம வச்சு தச்சிட்டோம் அப்படினா அதுக்கு அப்புறமா நம்மளால பிடிக்க முடியாது அப்புறமா நம்ம இதக்கு என்ன பண்ணனும் அப்படினா இந்த இடத்துல அந்த முன் பார்ட் இருக்கு பாருங்க முன் கழுத்துல அப்போ இந்த கழுத்துல இருந்து நம்ம என்ன பண்ணனும்னா அப்படியே இப்படியே கொஞ்சம் கிராஸா இந்த ஸ்டோன் இல்லனா லைட்டா ஒரு ஒரு நாலு ஸ்டெப் எடுத்துட்டு கூட இந்த கரெக்ட்டா இந்த கழுத்துல இருந்து இப்படி கிராஸா நம்ம கொஞ்சம் தூரம் பிடிச்சு விட்டோனாலோ நமக்கு அந்த ஷோல்டர் இறங்குறது அதுக்கு அப்புறமா வந்து சரியா போயிடும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி தப்பு வந்துட்டு அப்படினாலே நம்ம என்ன பண்ணனும்னா உடம்ப வந்து ஃபிட் பண்ணுங்க உடம்பு ஒருவேளை லூஸ் ஆ இருந்துச்சு அப்படினா என்ன பண்ணுங்க உடம்ப ஃபிட் பண்ணி எடுங்க ஓகேங்களா உடம்ப ஃபிட் பண்ணி எடுத்தும் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படினா நீங்க ஷோல்டர் இறங்குது அப்படினு சொல்றாங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல புடிக்க முடிஞ்சா புடிங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படினா இதுல புடிக்க முடியல அப்படினா என்ன பண்ணுங்க இந்த கழுத்துல முன் கழுத்துல ரெண்டு பக்கமே புடிச்சு விட்டுருங்க அப்ப உங்களுக்கு வந்து தையல் வந்து வெளிய பக்கமா தெரியாது ஓகேங்களா மூணாவது விஷயம் என்ன அப்படினா அவங்க ரோப் வைக்க கூடிய ஆள் அப்படினா கழுத்துல கயிறு வைக்க கூடிய ஆள் அப்படினா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம்னா ரோப் வச்சு தச்சு முடிச்சிரலாம் ஓகேங்களா இந்த மூணு ஸ்டெப்னால என்ன பண்ணலாம் நம்ம தப்பு பண்ண ஒரு ப்лауஸ வந்து சரி பண்ணி கொடுத்துறலாம் ஓகேங்களா ஓகே தப்பு வராம நம்ம எப்படி தடுக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரீசன் சொல்லிட்டேன் உடம்பு லூஸா இருந்தா கண்டிப்பா வந்து என்ன ஷோல்டர் இறங்கும் அப்படிங்கறத சொல்லிட்டேன் அடுத்த விஷயம் என்ன அப்படினா இதுதாங்க மெயின் பாயிண்ட் இதுல தான் நிறைய பேர் कंफ्यूज ஆகி குழம்பி போய் இருக்கீங்க வேற ஒண்ணுமே இல்லங்க ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படினாலே நம்ம அடுத்த டைம் வந்து அதை ஈஸியா வந்து மெயின்டெய்ன் பண்ணிக்கலாம் டெய்லரிங் அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் இருக்கு அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படினாலே ஈஸியா நம்மளும் வந்து என்ன பண்ண முடியும்னா கான்ஃபிடண்டா தைக்க முடியும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க இப்போ நம்ம ப்лауஸ் கட் பண்ணும்போது கழுத்து அகலம் அப்படின்னு ஒரு அளவு வைப்போம் பாருங்க அதாவது இங்க இருந்து இங்க சில பேர் வந்து ப்лауஸ் வச்சு கட் பண்றீங்க அப்படின்னா இந்த அளவு என்ன பண்ணுவீங்கன்னா இந்த அளவை குறிச்சிட்டு தையலுக்கு இங்க கொஞ்சம் ஒரு காலஞ்சு வந்து மார்க் பண்ணுவீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடு இங்க எந்த மெத்தட்ல கட் பண்ணாலும் இந்த அகலத்தை அதாவது இந்த அகலத்தை
கழுத்து இறக்கம் ரொம்ப இறக்கி போடுறாங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு கழுத்து அகலம் ஒரு ஆளுக்கு தேவையான அளவு 9 இன்ச்சு அப்படின்னா, அவங்க 10 இன்ச்சோ இல்லை அதுக்கு மேலேயோ போடுறாங்க அப்படின்னா என்னாகும்னா இந்த இடம் விரிஞ்சிரும். ஓகேங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே கழுத்து இறக்கம் கீழே வர வர என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த அகலத்தை வந்து கொஞ்சம் வந்து கூட்டிக்கலாம். ஓகேங்களா? என்ன பண்ணணும்னா கொஞ்சம் உள்ளே வச்சுக்கலாம், வெளியே தள்ளிடக்கூடாது, கூட கொஞ்சம் ஷோல்டர் இறங்கும். இங்கே நமக்கு கழுத்து இறக்கம் வர வர இந்த அளவை கொஞ்சமாக உள்ளே ஒடுக்கணும். ஓகேவா? அடுத்ததாக இங்கே மேலே ஏற ஏற, இப்போ நான் அதே ஆளுக்குள்ள அளவு 9 இன்ச் அப்படின்னா, அவங்க ஒரு 7.5 தான் வச்சுருக்காங்க அப்படின்னா, அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த அளவை லைட்டாக வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து தள்ளி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு 1/4 இன்ச் உள்ளே வெளியில, இதுதான் கான்செப்ட். யாராக இருந்தாலும் இந்த கான்செப்ட் தான் வரும். ஓகேங்களா? அதை நீங்கள் குழம்பிக்காதீங்க. ஓகே, இப்போது சில பேர் அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுவீங்க, அவங்களுக்கு இந்த இடத்துல அளவு சொன்னால் அவங்களுக்கு புரியாது. நீங்கள் உங்கள் மெத்தட் படியே பண்ணிவிட்டு இந்த இடத்த கூட்டவோ குறைக்கவோ கழுத்து இறக்கத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இன்ச்சு டப்பச்சு அளவு எடுப்போம் பார்த்தீங்களா. அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் பர்டிகுலராக எந்த மெத்தடில் வைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது 32 இன்ச் வரைக்கும், 32லேருந்து ஒரு 33 வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கிடுவோமே, அந்த இன்ச் அளவுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்குலாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸ்டிச்சிங்கோட சேர்த்தே எவ்வளோ வைப்பேன்னா 2 இன்ச்சு தாங்க. ஓகேங்களா? கழுத்தாக்கலாம் இந்த இடத்துல வைக்கிற அளவு ஸ்டிச்சிங்கோட சேர்த்தே 2 இன்ச்சு தான். அதுவே 34லேருந்து 40 இன்ச்சுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா 2.5 வைப்பேன், 40 இன்ச்சுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா 2.5 வைப்பேன். ஓகேங்களா? இந்த 2 இன்ச்சு 2.5 2.5 இதை தாண்டி நான் போனதே இல்லை. சில பேர் 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு வைக்கிறவங்க கூட இருக்காங்க. பட் உங்களுக்கு இது வந்து ரொம்ப கம்மியாகவும் தெரியலாம், சில பேருக்கு வந்து நார்மலாகவும் தெரியலாம். நான் வந்து இத்தனை வருஷமாக, கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகுது நான் டெய்லரிங் ஃபீல்டில் வந்து, இத்தனை வருஷமாக இந்த மெத்தடில் தான் நான் தச்சு கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போது இன்னொரு டவுட்டும் வந்து கேட்டிருந்தீங்க, என்ன டவுட் அப்படின்னா, இந்த ஷோல்டர் குட்டியாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்த கம்மி பண்ணணுமா, அதாவது இந்த ஷோல்டர் பகுதியை கம்மி பண்ணணுமா, இல்லை இந்த கழுத்து அகலத்தை அதிகரிக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் பர்டிகுலராக எந்த மெத்தடில் வைக்கிறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கழுத்து அகலத்தை நான் வந்து எப்போதுமே வந்து மாற்றவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, என்னோட மெத்தட் படி நான் சொல்கிறேன், இதை மாற்றணும் அப்படின்னா அந்த ஷோல்டர் ஆப்வியஸாக அந்த ஷோல்டர் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா? இந்த ஷோல்டர் மட்டும் என்ன பண்ணுவேன், ஒரு 1.5 இன்ச்சு ஷோல்டர் வரைக்குமே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்கேருந்து இங்கே 1.5 ப்ளஸ் வந்து ஸ்டிச்சிங்க்கு விட்டுருவோம். ஓகேங்களா? இதை மட்டும்தான் நான் கம்மி பண்ணுவேனே ஒழிஞ்சு இதை வந்து நான் கூட்டவே மாட்டேன். ஓகேங்களா? ஒருவேளை கழுத்து வந்து கொஞ்சம் நல்லா விரிவாக கேட்குறாங்க அப்படின்னா, ஏன்னா இந்த ஷோல்டர் கம்மியாக போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கழுத்து வந்து என்ன பண்ணுவாங்க, விரித்து தான் போடுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே வைக்கிற அதே கழுத்த கழுத்து தான் எப்போதும் வச்சுட்டு, கீழே நமக்கு இங்கே எவ்வளோ வச்சுருக்குறோமோ அதுலேருந்து அவங்க கேட்குற கழுத்த கழுத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ வந்து என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல கூட்டிப்பேன். ஓகேங்களா? கூட்டி நம்ம அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போட்டு அதில் வளைவு நல்லா விரிவாக கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஷோல்டரும் கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும், ஷோல்டரும் வந்து இறங்காது, இந்த இடமும் விரிவு கிடச்சிடும். ஓகேங்களா? அவ்வளோதான் சிம்பிள். ஒரு விஷயம் நமக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு யாருக்குனாலுமே வந்து தச்சு கொடுக்க முடியும். ஓகேங்களா? அதை விட்டுட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தால் நம்மளால் வந்து தச்சு கொடுக்க முடியாமல் போயிடுமோ, நம்மளை வந்து திட்டிடுவாங்களோ, இல்லை அதே கஸ்டமர் வந்து திருப்பி வரமாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ ஒரு விஷயத்த வந்து நல்லாவே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லராக இருந்தாலும், ஓகேங்களா, அது டெய்லராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தொழிலாக இருந்துக்கிட்டாலுமே சரி, ஒரு ப்ளஸ் மைனஸ் இல்லாத தொழிலே இல்லை. ஓகேங்களா? 10 கஸ்டமர் இருக்கிறாங்க, நார்மலாக ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது அப்படின்னா 10 கஸ்டமர் போகிறாங்க அப்படின்னா எல்லாருமே அந்த கடைக்கு போய் திங்ஸ் வாங்க மாட்டாங்க. ஓகேங்களா? சும்மா ஏதாவது கேட்டு போயிடுவாங்க, அப்படின்லாம் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. 10 பேர் போகிறாங்கன்னா அதில் என்ன பண்ணுவாங்க, 2 பேர் வந்து ரிட்டர்ன் வரவங்களாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தாங்க எல்லா தொழிலும். ஆனால் டெய்லரிங் தொழிலில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத உண்மையிலே வந்து நம்ம ரொம்ப பெருமையாக இருக்கணும். ஏன்னா நம்ம யாருக்கிட்டையும் அடிமையாக கை கட்டி
வேலைக்கு போகலை, வீட்டில் இருந்தே நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஜென்ஸுக்கு ஈக்குவலாக நம்மளால் சம்பாதிச்சு வீட்டில் வந்து ரன் பண்ணுறக்கூடிய அளவுக்கு ஏன் சேவ் பண்ணுற அளவுக்கு கூட நம்ம தொழிலில் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதனால் கவலைப்படாங்க, தைரியமாக இருங்க. என்ன ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் அதை தாண்டி போகிற ஒரு மைண்ட் செட்டை உங்களுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? ஒரு ப்ளவுஸில் கம்ப்ளைண்ட் வருதா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அந்த கஸ்டமர் அன்பாக கூப்பிட்டு சொல்லுங்கள், கொண்டாங்க நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லுங்கள். ஒருவேளை அந்த ப்ளவுஸை சரி பண்ண முடியாமல் போதா, ஒன்றுமே இல்லை வேறு ப்ளவுஸ் எடுத்தாரேன் அந்த ப்ளவுஸ்க்கு பதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமரை நம்ம கூல் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தப்பு வந்து நம்ம லைஃப்பில் நம்ம வரவே கூடாது அப்படிங்கிறதுக்கான எஃபெக்டை தான் நம்ம என்ன பண்ணணும், எடுக்கணும். ஓகேங்களா? எடுத்தால் மட்டும்னாதான் நம்மளால் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறிட்டு போகவே முடியும். ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் அந்த இடத்துல அப்படியே ஸ்டாஃப் ஆகி நின்றுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. ஓகேங்களா? அதனால் கான்ஃபிடென்ட்டாக தைங்க, ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. ஸ்டார்டிங்கில் எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும், எல்லாத்தையுமே கடந்து வாங்கினவங்க தான் எல்லோரும். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களால் முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நாளை காலையில் எப்போதும் போல் வீடியோ வந்துடும். தேங்க்யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.